ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകി വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 15/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. அதிகாலை 3:42 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 3:08 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பு சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் துறையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அற்புதமான மேன்மைகளை இன்றைய நாளில் அதிகபட்சமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாளாக விற்க வேண்டிய சொத்து இன்றைய நாளில் சிக்கல் இல்லாமல் விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாது மாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே எந்த துறையில் உள்ளவர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் அலைமோதும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ராஜயோகிங்கை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உங்களுடைய மனசில் இனம் புரியாத தைரியம் உருவாகும். அடிமனதில் வந்து தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கான அல்லது நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் தீவிரமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எளிமையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனமும் பணமும் வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாளாகவே தடைபட்ட அதாவது நிலுவையில் நின்ற பாக்கித் தொகைகள் இன்றைய நாளில் வசூலாகும்.
புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இது நாள் வரையில் வாட்டி வதைத்த நோய்கள் தானாகவே விலகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய உற்சாகம் அல்லது மறுபிறவி எடுத்ததை போல் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமும் தெளிவும் மனோதைரியமும் மிகுதியாகும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அசைவ உணவுகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமாகி இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவியும் பதவியும் நாடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி அல்லது பதவிகள் இன்றைய நாளில் நடக்கும். பொதுவாகவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் மனம் பதைபதைத்த உங்களுக்கு இன்றைய நாளில் பணம் வரவு அதிகரிக்கும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VS. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எதிர்பார்த்த பாக்கிகள் அல்லது எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த நோய் தொல்லைகள் தானாக விலகும். திருமண பேச்சு சம்பந்தப்பட்ட வகையில் நல்லது ஒரு தெளிவு அல்லது உறுதிகள் உருவாகும். திருமணமாகி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். புத்திர பெயர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திர பெயர் உருவாகும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மெய், வாய், கண், மூக்கு, செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JB. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனு வலிமை மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்புக்கும் மேலான பண்பாட்டின் மீது
பாசங்களும் பண்பாட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயங்களும் உணரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் உன்னதமான உள்ள அமைப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாதி பகவானும் இருக்கிறதால மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையின் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி பி. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள். சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். பொதுவாகவே இன்றைய நாளில் ராகு காலம் ஆகாது யமகண்டம் ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தால் கூட அந்த ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். திருமண சம்பந்தப்பட்ட அல்லது மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் செல்லக்கூடிய மகிழ்வான தருணங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சந்திர பகவானோடு மாந்தி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரைக்காசு அம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும். கணவருடைய மதிப்பு மரியாதை தெரியக்கூடிய பாக்கியம் மனைவிமார்களுக்கும், அதே சமயத்தில் கணவர் மனைவியுடைய அன்பு பாசம் நேசம் சம்பந்தப்பட்ட தியாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவர்களுக்கு தெரியக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராக மூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமாக வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ. ஓம் யந்திர வாககாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யந்திர வாககாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.